லூகாவின் சுவிசேஷம் 8:54-55 எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, நன்மையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த முற்பகல் வேளையிலே கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் பேசுவீராக, இடைபடுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக ஆண்டவரே. அப்பா, உடைய வார்த்தைகள் எங்களை விடுதலையாக்கட்டும், உடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும் ஆண்டவரே. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 8 நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி யவிருவின் மகள், அவளை குறித்து இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை குறித்து அந்த நடக்கிற சம்பவம் தான் 8 அந்த சம்பவம் இருக்கிறது. 50 56 வரைக்கும் இந்த இடத்துல அந்த சிறு பெண்ணை எழுந்திருக்க சொல்கிற காரியம் இருக்குது. அங்கே வசனத்தை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். இதே காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க் எழுதின சுவிசேஷம் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5:38-43 வசனம் சொல்லுகிறது. பிள்ளையின் கையை பிடித்து, 41 பிள்ளையின் கையை பிடித்து தலித் தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். இந்த இந்த மார்க் 5, லூக்கா 8 இது ரெண்டுலையும் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த காரியத்தை கூட தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரித்து போன ஒரு சிறு பெண்ணை கர்த்தர் எழுந்திரு என்று சொன்னார். இன்றைக்கி கடைசி காலத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. என்ன இருக்குது அப்படின்னா, எழுப்புதல் என்பது கிடையாது அப்படி ஒரு விஷயமே பைபிளில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எழுப்புதல் என்பது இருக்குதா இல்லையா? எழுப்புதல் என்பது பைபிள்லையே இல்லை அப்படின்னா அப்போஸ்தலர் காலத்தில் வந்தது என்ன? அன்றைக்கி வந்ததை நம்ம எழுப்புதல்னு சொல்கிறோம். அப்போஸ்தலர் காலத்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்? எழுப்புதல்னு சொல்கிறோம். 1906 அசுசா ஸ்ட்ரீட்டில் ஒன்று வந்துச்சு, அதை எழுப்புதல்னு நம்ம சொல்கிறோம். இப்போது பைபிளில் இல்லாத ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை இல்லைங்கிறதுனால அதுவே இல்லைன்னு அர்த்தம் ஆகிடாது. இப்போ திருத்துவம்ங்கிற வார்த்தை எங்கே இல்லை? பைபிளில் இல்லை. அப்போ தேவன் வந்து திருத்துவம் திருத்துவ உபதேசம் இல்லைன்னு ஆகிடுமா? அப்போ இருக்குது. அதே மாதிரி தான் இந்த எழுப்புதல் என்பதும் வார்த்தை இல்லை பைபிளில், இருக்குது. இப்போ ரகசிய வருகை இருக்குதுன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் ரகசிய வருகைங்கிற வார்த்தை பைபிளில் இருக்கான்னா இல்லை. அது வேறு விதமாக கொடுக்கப்பட்டிருக்கு, எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு இருக்குது. இப்போ திருத்துவம் என்பது 3 ஒரே இடத்துல தேவன் 3 ஆழ்நிலையாக தன்னை காட்டுகிறார். உதாரணமாக இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே புறா வடிவில் இறங்குகிறார். இயேசு தண்ணியில் இருக்கிறார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. என்ன உண்டாகுது? இவர் என்னுடைய நேசகுமாரன். 3 அந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 22 வாசிச்சிங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு அப்படின்னு 3 எங்கள் குறிக்கும். இதெல்லாம் இருக்குது. அதை வந்து ஆவிக்குரிய விதத்தில் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த விதண்டாவாதம் கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க, அந்த வார்த்தை இருக்குதா, பர்டிகுலர் அதை சொல்லியிருக்குதா. இப்போ அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டிய வேலையும் நமக்கு இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. பைபிளில் எழுப்புதல் காலங்கள் இருக்குது. அப்போஸ்தலர் காலத்தில் எழுப்புதல் நடைபெற்றது. 1906 அசுசா ஸ்ட்ரீட்டில் எழுப்புதல் வந்தது. அதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் எழுப்புதல் இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஒரு குரூப்பு கடைசி காலத்தில் பெரிய எழுப்புதல் இருக்குதுன்னு ப்ராஃபஸி சொல்கிறாங்க, ஒரு குரூப்பு கடைசி காலத்தில் எழுப்புதல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது. வேணுங்கிறதான் நம்மளுடைய வாஞ்சை. ஒரு பெரிய எழுப்புதல் நமக்கு என்ன செய்யணும்? இப்போ வேணும். ஏன்னா 120,000 பேர் இருக்கிற ஒரு பட்டணம் அழியும் போதே கர்த்தர் என்ன செஞ்சார்? பரிதவிக்கிறார். ஐயோ, 120,000 பேர் இருக்கிறாங்களேன்னு சொல்லி. 140 ஜனங்க உள்ள இந்தியா இது, 800 உள்ள ஜனங்க உள்ளதான உலகம் இது. ஒவ்வொரு நாட்டிலையும் நமக்கு எழுப்புதல் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் வேற, வருமா வராதா, முடிஞ்சிருச்சா, இன்னொன்று இருக்குதா, அதெல்லாம் வேற. நமக்கு வேணும் ஒரு பெரிய எழுப்புதல். என்ன செய்யணும்? கடைசி காலத்தில் வேணும். ஆண்டவர் வரத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வருமானால்
ஒரு பெரிய கூட்டத்தை நாம் ஆதாயம் பண்ணி பரலோகத்தில் கொண்டு போக முடியும். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக ஒரு வாஞ்சை வேணும். என்ன, இந்த ஏரியாவில் வச்சுருக்கீங்க, இந்த தேசத்தில் வச்சுருக்கிறீங்க, இந்த பட்டணத்தில் வச்சுருக்கிறீங்க, ஏதாவது ஒன்று நடந்து ஒரு பெரிய கூட்டம். இயேசு கிறிஸ்து பாருங்க, சிலுவையில் அறையப்பட போகிறாரு, அறையப்பட்டுட்டாரு. இன்னும் சில நிமிஷத்தில் அவர் மரிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. கடைசி நிமிஷத்தில் இருக்கிறாரு. அப்போ கூட ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணுறாரு. அப்போ கூட ஒருத்தனை பார்த்து சொல்கிறாரு, அவனை ஏற்றுக்கொள்ள வைக்கிறாரு. அவன் கடைசியில் அவனை பார்த்து சொல்கிறார், இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய். அந்த நிமிஷத்தில் கடைசியாக ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் லாஸ்ட் மினிட்ல கூட ஒரு ஆத்மா ஆதாயம். அந்த வாஞ்சை தான் நமக்கு வேணும். அது எழுப்புதல் இருந்துட்டு போது இல்லாம போது இருக்கு இல்லாதெல்லாம் அவங்களுடைய வாதத்துக்கே விட்டுரும். அவங்க எல்லாம் பட்டிமன்றம் நடத்திட்டே இருக்கட்டும். நாம விரும்புறோம் எழுப்புதல் வரணும், ஒரு பெரிய கூட்டம் ரட்சிக்கப்படணும். அதுதான் பார்க்கிறோம். இந்த எழுப்புதலுக்கு சில நேரங்களில் வேதத்துல சில உபதேசங்கள் அடையாளங்களாக இருக்கு. அதில் நம்ம தொடர்ச்சியாக சில காரியங்களை நான் சில இடங்கள்லேருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ போன வாரம் ஒரு இடத்துல பேசும்போது தாவீதை எழுப்புவதை குறித்து பேசியிருந்தோம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் தாவீது அனல் இல்லாமல் படுத்திருந்தான், கர்த்தர் அவனை எழுப்பினார், ஒரு சிறு பெண்ணை கொண்டு எழுப்பினார் அப்படின்னு சொல்லி. அது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் ராஜ்யபாரம், தாவீது வந்து இஸ்ரவேலுடைய ராஜ்யபாரத்தினுடைய அடையாளம். ராஜ்யபாரம் கடைசியாக இஸ்ரேல் தேசத்தில் படுத்துருச்சு. அதை எழுப்புறதுக்கு ஆண்டவர் ஒரு அபிஷாக்குன்னு ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணுறார். ஒரு சிறு பெண், சிறு பெண் என்றால் சிறு சபை. அந்த சபை தான் ஒரு காலத்தில் எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தது. உண்மை, புதிய ஏற்பாட்டு சபை தான் அப்போஸ்தல காலத்தில் புறஜாதியார் தான் எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தார்கள். எருசலேமில் எழுப்புதல் ஆரம்பித்தாலும் அது யாருக்குள்ளே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதியாருக்குள்ளே போச்சு. புறஜாதியாருக்குள்ளே போய் உலகமெங்கும் போச்சு. 2 அதிகாரம் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இருக்குது. அந்த சின்ன கூட்டம், 120 பேர் உள்ள கூட்டம், ஒரு சிறு பெண். இப்போ அந்த புறஜாதி சபை என்று சொல்லக்கூடிய சிறு பெண் இந்த 2000 வருஷமாக இந்த பூமியில் ஆண்டவரை பற்றி சொல்லி 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 இப்போ கடைசி காலத்துக்கு வந்துருச்சு. ஆனால் இப்போ நான் அதை தொடர்ச்சியாக என்ன பார்க்குறேன், அங்கே தாவீதின் எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த ஒரு சிறு பெண், ஆனால் இங்கே யார் படுத்திருக்கிறது? இந்த இடத்துல 8 அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்துலையும் மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்திலையும் யார் படுத்திருக்கிறது? ஒரு சிறு பெண் படுத்திருக்குது. அங்கே எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த ஒரு சின்ன சபை இப்போ கடைசி காலத்தில் அந்த புதிய ஏற்பாட்டு சபையும் எப்படி இருக்குது? இப்போ படுத்திருக்கிற நிலைமையில் இருக்குது. இப்போ இதுக்கே எழுப்புதல் தேவைப்படுது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபை நம்மளுடைய சபை நம்மனா நான் சொல்ல இந்த சபை அல்ல. கடைசி காலத்தில் கடைசி 30 வருஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சபைகள் ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் உலகத்துக்கு பின்னாடி, மாம்சத்துக்கு பின்னாடி, பணத்துக்கு பின்னாடி, ஆட்டம் பாட்டங்களுக்கு பின்னாடி, பதவிகளுக்கு பின்னாடி, அரசியலுக்கு பின்னாடி ஓடிருச்சு. பெரும்பான்மையான சபைகள் அருவறுப்பான காரியங்களுக்கு பின்னாடி ஓடிருச்சு. இப்போ அந்த சபை படுத்து கிடக்கிற சபை. ஒரு காலத்தில் தாவீதின் எழுப்புதலுக்கு காரணமான ஒரு சிறு பெண் இருந்தால் போதும், அவளை பற்றி வசனம் சொல்லுது 1 ராஜாக்கள் 1 ஒரு சிறு பெண். ஆனால் இன்னைக்கு அந்த இஸ்ரவேலிலே புறஜாதி பெண் யவிருவின் மகள், அவள் இஸ்ரவேலிலே படுத்திருக்கிறாள். இப்போ அந்த சபை படுத்துருச்சு, அதை எழுப்புறதுக்கு ஆள் இல்லை. இஸ்ரவேலுக்குள்ள இருக்கக்கூடியதான யவிருவ், அந்த யவிருவின் மகள். இப்போ இஸ்ரவேலில் தாவீது இருந்தார். தாவீதினுடைய எழுப்புதலுக்கு யார் காரணமாக இருந்தா? அந்த ஊரில் இருந்ததான ஒரு பெண், சிறு பெண், சிறு சபை எழுப்புதலுக்கு காரணமாக இருந்துச்சு. இப்போ அந்த சிறு பெண் என்னவா இருக்கிறா? இஸ்ரவேலுக்குள்ள படுத்து கிடக்கிறா, மரணிக்கிற நிலைமையில் இருக்கிறா. இந்த சிறு பெண்ணை எழுப்ப வேண்டிய நிலைமை யாருக்கு இருக்குது? இயேசுவுக்கு இருக்குது. அதனால்தான் இயேசு அங்க வர்றார். இயேசு யாருன்னா, தாவீதினுடைய வம்சத்தில் வந்த கடைசி ராஜா. இஸ்ரவேலில் யூதா கோத்திரத்தினுடைய முதல் ராஜா யாரு? தாவீது. யூதா கோத்திரத்தினுடைய கடைசி ராஜா இயேசு. முதல் ராஜாவை சிறு பெண் எழுப்பினா, சிறு பெண்ணை கடைசி ராஜா எழுப்பினார். புரியுதா? இதான் அதோடைய உண்மை. அது ரோமர் கிடையாது. இது முழுக்க 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 இஸ்ரவேலுக்குள்ள நடக்க வேண்டியதான ஒரு எழுப்புதல் காரியம். இஸ்ரவேலின் முதல் ராஜா தொடங்கின ராஜ்யபாரம் படுத்து விட்டது அனல் இல்லாமல். அதை எழுப்புவதற்கு ஒரு சிறு பெண்ணை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அந்த சிறு பெண், சிறு சபை படுத்து விட்டது. அதை எழுப்புவதற்கு இஸ்ரவேலின் கடைசி ராஜா வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சபை படுத்திருப்பதென்றால் அந்த எழுப்புதலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்?
எல்லாருக்கும் ஆசை இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக போகாம சின்னதாக சொல்கிறேன். எல்லாருக்கும் ஆசை இருக்குது, என் சபை நல்லா வளரணும், என் சபை நல்ல ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், திரளான கூட்டம் வரணும், இதெல்லாம் நினைக்கிறாங்க. திரளான கூட்டம் வருவது தவறல்ல. வசனம் சொல்லுது ஜனத்திரள் ராஜாவுக்கு மகிமை. ஆனால் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கணும்? கர்த்தர் எழுப்புகிற கூட்டமாக இருக்கணும். வெறும் கூட்டம் சபைக்கு வந்து உட்காந்து பிரயோஜனம் இல்லை. 5000 பேர் இயேசுகிட்ட வந்து உட்காந்தாங்க, அடுத்த ட்ரிப்பு 5000 பேர் வர நிலைமை. இப்போ இயேசு சொல்றாரு, நீங்கெல்லாம் எதுக்கு வரீங்க? சாப்பாட்டுக்கு வரீங்க, அப்பத்துக்கு என்னை பின்பற்றுகிறீர்கள், நீங்க வரவேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்ப கர்த்தர் எதை விரும்புறாரு? சாப்பாட்டுக்கு பின்பற்றுகிறவன் சபைக்கு வரவேண்டாம். இன்னைக்கு காலம் எப்படி ஆயிடுச்சு? உபவாச ஜபத்துக்கு உணவு வழங்கப்படும் கீழே போட்டதான் வரான். சபைக்கு உபவாச ஜபம் கூப்பிட்டாலே அந்த அதுல அந்த பேம்ப்ளெட்ல கீழே என்ன போட வேண்டியிருக்கு? முடிவில் உணவு வழங்கப்படும் அப்படின்னு போட்டுறாங்க. இன்னைக்கு சபைக்கு எப்படி உலகத்தான் கூட்டத்தை சேர்க்கிறானோ, உலகத்தான் வந்து ஒரு விளம்பரம் பண்றானோ, அப்படி ஒரு விளம்பரம் பண்ணி சேர்க்க வேண்டிய நேரம் இப்ப அப்படி ஆயிடுச்சு சபையினுடைய நிலைமை. ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட கூட்டம் வருது. வர்ற கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வராத, நீ சாப்பாட்டுக்காக வரவனா வராத, நீ யாருக்காக வரணும்? வசனத்துக்காக வரவனா வரணும். ஒரு கூட்டம் வசனத்துக்காக வருது. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதோ மெய்ப்பிடல்ல ஆடுகளை போல இவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் மனதுருகி தம் பின்னாடி வர எல்லாரையும் கர்த்தர் திட்டல, எல்லா கிரௌடையும் திட்டல. எந்த கிரௌட தின்றாரு? பணத்துக்கு வரக்கூடிய கிரௌடு, சாப்பாட்டுக்கு வர கிரௌடு, இந்த கிரௌட தான் கர்த்தர் திட்டார். அப்போ எழுப்புதலுக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் சபைக்கு என்ன எல்லாரும் எழுப்புதல் விரும்புகிறோம். ஒரு கூட்டம் வரணும். அநேக ஜனங்கள் வெளியே இருக்கிறாங்க. வெளியே இருக்கிறவங்களாம் எங்கே வரணும்? உள்ளே வரணும். ஒரு எழுப்புதல் வரணும், சபைக்குள்ள கூட்டம் வரணும். அப்போ அது வரணும்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. தெரியலன்ற சென்ஸ் எதிர்பார்க்குறாங்க, எப்படி செய்யணும்னு தெரியல. இப்போ இந்த சம்பவத்தில் 8 லூக்கா எழுதின சுவிசேஷத்துலையும் மார்க் எழுதின சுவிசேஷத்துலையும் ஒரு சிறு பெண்ணை கர்த்தர் இப்போ எழுப்ப போகிறார். எழுப்பும் போது முதல்ல நமக்கு அந்த எழுப்புதலை குறித்த ஒரு விசுவாசம் இருக்கணும். வரும், எழுப்ப முடியும், இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். என் சபை நல்லா வளரும், என் சபை கண்டிப்பாக என்ன செய்யும்? கர்த்தருக்குள்ள வளரும், என் சபைக்கு ஆண்டவர் ஆத்மாவை கொண்டு வருவார் அப்படிங்கிற விசுவாசம் யாருக்கு வரணும்? உங்களுக்கு வரணும். முதல்ல சபகாரங்களுக்கு வரணும். இங்க பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:49. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றால், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றால். இப்போ இந்த ஜபாலய தலைவனுடைய வீட்டுக்கு வரும்போது வர்ற வழியில அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன இன்ஃபர்மேஷன் வருது? உன் மகள் மரித்து போனாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி அவ எழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். நீ எழுப்புறதுக்கு யாரை கூப்பிட போயிருக்கிற? ஆண்டவரை கூப்பிட போயிருக்கிற. ஆனா கூப்பிட போன இடத்துல நீ ஒன்றை தெரிந்து கொள்ளணும், அவளை எழுப்ப முடியாது. ஏன் முடியாது? அவள் மரித்து போனாள். இதான் இன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமான அவிசுவாசமான வார்த்தை. ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன வேர்ட்? இனி நடக்காது, முடிஞ்சிருச்சு, இனி வாய்ப்பில்லை, இப்படிங்கிற வேர்டு தான் நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்குது. எழுப்புதலுக்கு முதல் தடைய என்ன தெரியுமா? இனிமே காப்பாற்ற முடியாது, இனிமே முடிஞ்சிருச்சு, இனி டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, இனி நடக்காது அப்படிங்கிறதான் முதல் முதல்ல நமக்கு இருக்கிற அவிசுவாசமான வார்த்தை. நாங்கள் இந்த ஊழியத்தை செய்யும் போது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று சொல்கிறேன், இதை செய்கிற காலத்தில் மிக முக்கியமாக ஒரு காரியம், எங்களுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை பற்றி பேசணும் தான் ஊழியமாக கொடுத்தார். அப்போ அநேக இடத்துக்கு நாங்கள் போகணும்னு முயற்சி செய்த போது ஒரு வேத பண்டிதர் ஒருத்தரை நான் வந்து சந்தித்து, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த வேதத்தை கொண்டு போவோம், வசனம் கொண்டு போய் ஜனங்கள் மத்தியில் சொல்லுவோம், அவர் நல்ல வசனம் பேசுவார். அப்போ அவர் எங்கிட்ட சொன்ன வார்த்தை, இல்லை தம்பி, வசனத்துக்கு காலம் போயிருச்சு, ஜனங்கள் கேட்க மாட்டாங்க, அவ்வளோதான்ப்பா,
ஏதோ அங்கே ரெண்டு பேர் இங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த வார்த்தையில் உடன்பாடு இல்லை, எனக்கு அந்த வார்த்தையில் உடன்பாடு இல்லை. காரணம், கர்த்தர் வருமளவும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு சிலுவை வரைக்கும் வாய்ப்பு இருந்துச்சு, ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணார். கர்த்தர் வருமளவும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யார் சொல்றது முடியாதுன்னு, கல்லறைக்கு போனவனையே வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அங்கேயே எழுப்பிடுவாரு. கல்லறைக்குள்ள உள்ள போனவனே அவர் என்ன பண்ணிடுவாரு, எழுப்பிடுவாரு. இப்ப நமக்கு கல்லறைக்கு உள்ள போன காலம் இல்லை. இது என்ன காலம், எவருவின் மகள் காலம் மாதிரி. இப்பதான் செத்தா மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு. இப்பதான் சபை கொஞ்சம் வசனத்தை விட்டு தூரம் போன மாதிரி. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்துல சபை வசனத்துல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எங்க போனாலும் வசனம் கிடைக்கும். அப்ப நல்லா ஸ்ட்ராங்கா எந்த இடத்துக்கு போனாலும், இன்னும் சொல்லுவேன், சுவிசேஷங்களே அப்ப வசனம் சூப்பரா பேசுவாங்க. வெளியிருந்து ரெய்னார்ட் பாங்கெல்லாம் வருவார், அவருடைய செய்தியே அவ்வளவு ஆழமா இருக்கும், ஆழமான செய்திகள் கொடுக்கப்படும். அதனால வசனம் போன காலம்ன்றது வந்து ஏதோ ரொம்ப வருஷம், ஒரு 100 ஆண்டு ஆயிடுச்சுன்னா நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு 20 வருஷமா கொஞ்சம் சபை வசனத்தை விட்டு தூர போச்சு. சபை வந்து கொஞ்சம் உலக பிரகாரமாக மாறிடுச்சு. அதனால இது மறிச்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது, காப்பாற்ற முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அதை கேட்டு, 50வது வசனம், இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஜனங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, என் ஏரியால கூட்டம் வராது, என்னுடைய பகுதியில ஊழியமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் நிறைய பேர் சொல்வாங்க. அவங்க போய் சொல்லும் போதே, உட்காந்து பேசும் போதே சொல்லுவாங்க, இல்லண்ணே இந்த பகுதியில மினிஸ்ட்ரியே பண்ண முடியாதுன்னு, சான்ஸே இல்லைண்ணே அப்படிம்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவாள். அங்க இருக்கிறவர்கள் கண்டிப்பாய் ரட்சிக்கப்படுவார்கள். ஏன், செத்து போனவனையே உயிரோடு எழுப்புறவர் உன் கூட ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கிற. நீ பயப்பட மட்டும் செய்யாது, இதை எழுப்ப முடியும், கண்டிப்பா செய்ய முடியும். உன் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற காரியத்தை மீண்டும் எழுப்புவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன் காரியத்துல இனி நடக்காதுன்னு சொல்ற காரியத்துக்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம் மட்டும்தான். அது இருந்துட்டா போதும், எதை வேணாலும் ஆண்டவர் செய்வார், எதை வேணாலும் என்ன செய்வார், ஆண்டவர் செய்வார். அவங்க இல்லைன்னு சொல்லட்டும், ஆண்டவர் இருக்கும் பாரு, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லட்டும், இல்ல தொடங்கலாம் பாரு. அது உங்க ஆபீஸ் ஒர்க்கா இருக்க கூட இருக்கட்டும், உலக பிரகாரமா கூட சொல்றேன், அவ்வளவுதான் வியாபாரம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னீங்கன்னா, அதிலிருந்து கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். பல நேரத்துல கர்ப்பம் இல்ல, கர்ப்பம் தரிக்க முடியாது, வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்ல ஜோம் பண்ணுவான், அவ்வளவுதான் சான்ஸே இல்ல அப்படின்பான். ஆண்டவர் சொல்வாரு, அவன் சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டானா, சொல்லிட்டான். மெடிக்கலி ரிப்போர்ட் கொடுத்தாச்சா, கொடுத்தாச்சு. ரிப்போர்ட்டை வாங்கிட்டியா, வாங்கிட்ட, கையில வச்சிருக்கியா, வச்சிருக்கேன். இப்ப வரும் பாருபர், இப்ப வரும் பாரு, கேன்சர் இருக்கா, ஆமா ரிப்போர்ட் வாங்கியாச்சா, வாங்கியாச்சு. என்ன சொல்றாங்க, ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4, இதுக்கு மேல பிழைக்கவே முடியாது. ஆண்டவர் சொல், அப்படியா, அப்ப பிழைச்சிடலாம். ஏன், அவன் முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணுவார், கர்த்தர் முடிய வைப்பார். ஒருத்த வந்து சொல்றான் முடியாது. எனக்கு ரொம்ப, என் நண்பர் ஒருத்தர் என் கூட பேசிக்கிட்டு இருந்தாரு, பேசிட்டு இருக்கும் போது மரியாள் போய் எலிசபெத் பார்க்குற விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தார். பேசிட்டு இருக்கும் போது மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டு எலிசபெத்தினுடைய வயிற்று உள்ள பிள்ளை துள்ளிச்சு. அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு திடீர்னு ஆண்டவர் ஒன்று உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்னா, ரெண்டு பேரும் இப்போ குழந்தையோட இருக்கிறாங்க. எந்த ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, மரியாளும் குழந்தையோட இருக்கிறாங்க, எலிசபெத்தும் குழந்தையோட இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் யார் தெரியுமா, ஒன்று இது வரைக்கும் ஓபன் ஆகாத கர்ப்பப்பை, இது வரைக்கும் அந்த கர்ப்பப்பை என்ன செய்யல, ஓபனே ஆகல. இன்னொன்னு க்ளோஸ் ஆன கர்ப்பப்பை, இனி அதுல பிறக்கவே பிறக்காது. ஒன்னு வயசான கர்ப்பப்பை, இன்னொன்னு குழந்தையே பிறக்காத ஓபனே ஆகாதது. ஓபன் ஆகாத கர்ப்பப்பையிலையும் குழந்தை வரும், க்ளோஸ் ஆன கர்ப்பப்பையிலையும் குழந்தை வரும். கர்த்தர் சொன்னால் அது நடக்கும். மெடிக்கலி ரிப்போர்ட், இந்த அம்மா கண்ணி குழந்தை பிறக்காது, ஆண்டவர் சொல்வார் பிறக்கும். மெடிக்கலி ரிப்போர்ட், எலிசபெத்துக்கு வயசாயிருச்சு, குழந்தை பிறக்காது, ஆண்டவர் சொல்றார் பிறக்கும். தேவன் முடியாதுன்ற இடத்துல தேவன் முடியும்னு சொல்லுவார். எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அது வேலையா, பொண்ணு கல்யாணமா,
அல்லது பிள்ளை பிறக்கிறதா உலக பிரகாரமா சொல்றேன், இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியமா அல்லது இந்த ஆத்ம ஆதாயமா எது வேணாலும் இருக்கட்டும், முடியாதுன்னு சொல்றாங்களா? ஆண்டவர் முடியும் பாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவரை பார்த்து நீ என்னவாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏங்க இதுக்கு வாய்ப்பு இருக்குதா? பொண்ணு செத்து போச்சு, ஒருத்தன் வந்து சொல்லிட்டா, இப்ப எப்படி விசுவாசமா இருக்கிறது? ஆண்டவர் ஏதோ சும்மா நம்மள விசுவாசமாயிருந்தா சொல்லல. பல நேரத்தில் நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது சில காரியத்தை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு ஆளை என்ன செய்யலாம், நம்பலாம் பிழைச்சிருவாருன்னு. செத்து போன பிறகு அந்த ஆள் எப்படி நம்ம நம்புறது, பிழைச்சி வந்துருவாருன்னு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, செத்து போன அந்த பொண்ணை பார்த்துட்டு செய்தியை கேட்டுட்டு அப்பாவை பார்த்து சொல்றாரு, அப்பாவை பார்த்து என்ன சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த வார்த்தையை எவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறாரு, மிகப்பெரிய காரியம் செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? இப்போ எபிரு கூட்டிட்டு வரும்போது நேராக எபிரு வீட்டுக்கு அவர் வரல, நடுவில் ஒரு சம்பவம் நடக்குது. இங்கே பாருங்க 41:8-41, அப்பொழுது ஜப ஆலய தலைவனுடைய எபிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தியாக இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். ஒருவன் ஓடி வந்து அவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில், 49 இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது தெரியுமா? 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவர் பின்னாக வந்து அப்படின்னு இருக்குது. அவருடைய அர்த்தம் என்ன? இப்ப இயேசுநாதருக்கு தொட்டது யாருன்னு தெரியுமா தெரியாதா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாத்தான்வேல் வந்து நிக்கும் போதே சொல்றாரு, கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். அவர் சொல்றாரு, நிக்கோதாமி வரும்போது சொல்றாரு, சகேயுவ பார்க்கும் போது சொல்றாரு. ஆண்டவருக்கு தெரியும், ஒருத்தரை பார்த்த உடனே அவன் யாரு, என்ன என்ன விஷயம் வந்திருக்கிறான்னு எல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப என்னமோ அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன செய்யறாரு, கேக்குறாரு, யாரோ என்ன தொட்டாங்களே, எனக்கு ஒரு வல்லமை புறப்பட்டுச்சுப்பா, யாருனே எனக்கு தெரிலப்பா, யாருப்பா அதுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தமா? யூதாஸ் வரான், அவனை பார்த்தோன்னு சொல்கிறாரு, என்னை காட்டி கொடுக்குறவன் ஒருவன் வருகிறார். 12 உட்காந்துருக்குறாங்க, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அத்தனை பேர் கேட்குறான், தெரியாமல் நானா நானான்னு. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு தெரியுங்கிறார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் ஏன் இந்த என்னை தொட்டது யாருன்னு கேட்டார், என்னை தொட்டது யாருன்னு கேட்டதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கிறது. முதலாவது காரணம், அந்த அம்மாவுடைய வியாதி இருக்குது இல்லையா, அந்த வியாதியை வெளிப்படுத்த முடியாது. நாம் என்ன செய்ய முடியாது, நாம் சொல்ல முடியாது வெளியே. அவங்களா சொன்னால் சொல்லலாம், சிலருடைய மறைமுகமான விஷயங்களை யார் செய்ய முடியாது, நாம் சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப நம்ம தேவன்கிட்ட ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு நாளும் நம்முடைய பாவத்தை அவர் ப்ரொபகண்டா பண்ணவே மாட்டார், நம்முடைய நிர்வாணத்தை போய் வெளியே சொல்லவே மாட்டார். அது பிசாசுடைய வேலை. ஒருத்தருடைய பாவத்தை குற்றப்படுத்துவது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. கர்த்தருடைய வேலை என்ன தெரியுமா, அவனை திருத்துவது, அந்த பாவத்தை மூடுவது. மூடுவதுன்னா அவனை பாவியா வைக்கிறது இல்லை, அவனை திருத்துவது. அவனை மறைமுகமா யாருக்கும் தெரியாம திருத்துவார் ஆண்டவர். அதான் அவருடைய வேலை. இப்ப இந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு வியாதி, அந்த வியாதி என்னன்னு வசனம் சொல்றது, பெரும்பாடு. அது என்னங்கிறது, அது வந்து லேடிஸ் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இயேசுநாதரால் அந்த வியாதியை பகிரங்கமாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது அவளுக்கு அவமானம். சபையில் சகோதரிகளுக்கு பிசாசு விடுதலையாகும். இதை வீடியோ எடுத்து எங்கே போடுறாங்க, யூடியூப்பில் போடுறாங்க. என்ன ஒரு மதியினம் பாருங்க. அதாவது அவங்களா வந்து சில சாட்சிகளை சொல்றது வேறு, நாம சிலருடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. டிவியில் கூட பாருங்களேன், பெண்களை பற்றி சில விஷயங்கள் வருதுன்னா முகத்தை என்ன பண்ணிடுறான், மறைச்சிடுறாங்க. அது ரூலும் கூட, அதே நேரத்தில் அதுதான் மரியாதை. அந்த பெண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவளை என்ன பண்ணிடக்கூடாது, அவள் ஃபியூச்சரை பாதிக்கக்கூடாதுன்ட்டு அதை மறைச்சிடறாங்க. நம்ம ஆளுங்க எது நடந்தாலும் உடனே அந்த பிள்ளை பாவம் விடுதலை ஆகுது, பிசாஸ் பிடிச்சி அலக்கழிக்குது, அந்த அலக்கழிக்கிறத வீடியோ எடுத்து போடுறான். அந்த பெண்ணுடைய லைஃபை யோசிச்சு பாருங்க. தேவன் ஒரு நாள் அதை என்ன செய்ய மாட்டார், அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டார்.
ஒருத்தன் விடுதலையானா கூட அவர் செய்ய மாட்டார், அவர் சொல்ல மாட்டார், அவங்களா சொன்னா உண்டு, ப்ரொபகண்டா பண்ண மாட்டார் ஆண்டவர். இது முதலாவது காரணம். ரெண்டாவது, இப்ப அந்த பெண்ணுடைய வியாதி எத்தனை வருஷம், 12 வருஷம், 12 இயர்ஸ், 12 வருஷம். இப்போ எவிரவின் மகள் எத்தனை வயசு, 12 வயசு. இப்போ போகும்போதே இயேசுக்கு தெரியும் யார் செத்துட்டா, அந்த பொண்ணு அங்கே செத்து போச்சு போகிற வழியிலேயே. ஏன்னா இயேசு இவங்க கூட வரும்போதே ஒருத்தன் ஓடி வரான். அப்போ ஓட்டி ஓடி வரான்னா அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி என்னவாயிருச்சு, அது அங்கே மறிக்கும் போதே யாருக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும். ஏன்னா லாசரு மறிக்கும் போது, பெத்தானியாவில் மறிக்கும் போது இவர் இங்கே சொல்கிறாரு அங்கே அவன் செத்துட்டாங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? லாசரு அங்கே மறிக்கும் போது இங்கே சொல்கிறாரு லாசரு மறித்தான், நித்திரையாயிட்டார் அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் அந்த பொண்ணு அங்கே செத்தவொடனே யாருக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும். இப்போ யவீரவை பார்த்து சொல்றாரு விசுவாசம் உள்ளவனாயிரு. வெறும் சாதாரணமா விசுவாசம் உள்ளவனாயிருன்னு அவர் சொல்லல, அதுக்கு முன்னாடி ஒரு செய்திய யவீரவை கேட்க வைக்கிறார். ஒரு சாட்சியை என்ன செய்யறாரு, காதல கேட்க வைக்கிறார். எந்த சாட்சி, அந்த அம்மா பயந்து போய் அந்த அம்மாவே சொல்லுது, 12 வருஷமா எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, எல்லா டாக்டர்கிட்டையும் போயும் எனக்கு சுகமாகல, எனக்கு சுகம் ஆயிருச்சு. கர்த்தர் என்ன சுகமாக்கிட்டாரு, அந்த வியாதியோட வயசு எவ்வளவு தெரியுமா, 12. எவிரிவன் மகள் வயசு 12. அவருடைய அர்த்தம் என்னன்னா, அவ வியாதி பிறந்த வருஷமும் இந்த மக பிறந்த வருஷமும் ஒரே வருஷம். அந்த வியாதி சுகமான நாளும் உன் மக எழுந்திருக்க போற நாளும் ஒரே நாள். அவனை எதுக்கு விசுவாசத்தை கொண்டு வர தெரியுமா, இவ வியாதி என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்குதான் உன் பொண்ணு பூமிக்குள்ள வந்தா. இவ வியாதியை சுகமாக்கணும்னா, என் வஸ்திரமே சுகமாக்குச்சுனா, நானே உன் வீட்டுக்கு வரப்போறேன், உன் மகளும் சுகமாவா, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு மூவுக்கு பின்னாடியும் ஒரு திட்டம் உண்டு. உன்னை சும்மா சொல்லல விசுவாசம் உள்ளவனாயிருன்னு. ஆண்டவர் ஏதோ கண்மூடித்தனமா பேசல. செத்து போன ஒருத்தனுடைய பொண்ணுகிட்ட அப்பா உட்காந்து அழும் போது அந்த அப்பா கிட்ட தைரியமாரு அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான், யோ என் பொண்ணு செத்து போச்சியா, இதுக்கு மேல என்ன இருக்கு. அந்த விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவனை ஒரு சாட்சியை கேட்க வைக்கிறார். பொண்ணு செத்துச்சுன்னு சொன்ன பிறகு கேட்க வைக்கல, அதை சொல்றதுக்கு முன்னாடி கேட்க வைக்கிறார். உட்காந்து எவரு கேட்டுக்கிட்டே இருக்கான், 12 வருஷமா எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, எல்லாம் செலவழிச்சேன், என் ஆஸ்தி மொத்தமா என்னவாயிருச்சு, அழிஞ்சு போச்சு, ஆனா சுகமாகல. இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் இயேசுவை தொட்டேன், நான் சுகமாகிட்டேன்னு சொன்ன உடனே அவனை அறியாமலே அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் வரும். இதே மாதிரிதானே என் பொண்ணுக்கும் 12 வயசு. அப்ப இயேசு கண்டிப்பா என்ன பண்ணிடுவாரு, என் பொண்ணை சுகமாக்கிடுவாருன்ற அந்த விசுவாசம் வளர நேரத்துல ஒருத்தன் வந்து சொல்றான், பொண்ணு செத்துருச்சுன்னு. இயேசு சொல்றாரு, இப்ப நீ விசுவாசமா இருந்திய, அப்படியே இரு, இந்த செய்தியை கேட்டிய விசுவாசமாயிரு, உன் பொண்ணு ரட்சிக்கப்படுவா. அதுதான் நம்முடைய தேவன். உன்னுடைய வியாதி எத்தனை வருஷங்கிறது முக்கியம் இல்லை, சுகமாக்குற ஒருத்தர் கூட இருந்தார்னா அது 12 வருஷமா, 18 வருஷம் கூனியா, 38 வருஷம் அவன் குளத்துக்கிட்ட இருக்கிறானா, அதை பத்தியெல்லாம் கவலையே இல்லை. அவன் பிறந்ததும் சூமின கையா, அல்லது பிறவியிலிருந்து அவன் குருடனா, எதை பத்தியும் கவலை கிடையாது. இன்னைக்கு சுகமாக்குற ஒருத்தர் உங்கூட ஒருத்தர் இருக்கிறார், அவர் உன்னை எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எழுப்புதலுக்கு முதலாவது தேவை என்ன தெரியுமா, ஒரு விசுவாசம். எந்த விசுவாசம், இதுக்கு முன்னாடி அவர் செய்த சம்பவங்களை எல்லாம் நீ படிச்சு வச்சிருக்கணும், அதை கேட்டு இருக்கணும். இந்த இடத்துல முடியாதுங்க, இந்த இடத்துல நடக்காதுங்க, இது வாய்ப்பே இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க, நம்மால் சொல்லுவான் கர்த்தர் சொல்றாரு விசுவாசமாயிரு. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஏதோ கடமைக்காக படிக்கணும், பைபிள் படிக்காட்டி சாமி கண்ணை குத்துமா, அதெல்லாம் கிடையாது. உன் பைபிளை எதுக்கு படிக்க சொல்றார் ஆண்டவர்னா, நீங்க படிக்க 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 உங்க வாழ்நாள் முழுக்க வரப்போற எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு சம்பவம் பைபிள்ல நடந்திருக்கும், அது உங்க விசுவாசத்தை வளர்க்க பண்ணும். அதை செஞ்ச ஆண்டவர் இதையும் செய்வார், அதை விடுதலை ஆக்கினவர் இதையும் விடுதலை ஆக்குவார், அங்கே நடத்தினவர் இங்கேயும் நடத்துவார், அங்கே போஷித்தவர் இங்கேயும் போஷிப்பார், அங்கே எழுப்பினவர் இங்கேயும் எழுப்புவார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை வளர்க்க பண்றதுக்கு தான், அதனாலதான் பைபிள் சொல்லுது விசுவாசம் எதனாலே வரும், விசுவாசம் கேள்வினாலே வரும். நல்லா வசனத்தை கேளுங்க, வசனத்தை படிங்க. எவிர உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த அம்மா சொல்ற சாட்சி, ஆமா ஆமா பரவாயில்லையே, எல்லா டாக்டர்ஸும் முடிஞ்சு போச்சா, இப்போ
அவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, அவன் பிரச்சனையும் 12 வருஷம், அந்த அம்மா வாழ்க்கையிலையும் 12 வருஷம். இப்போ ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, அங்கே சுகமாகிறது உனக்கும் சுகமாக. அந்த தேவன் எழுப்புதலுக்கு முதலாவது நீங்கள் எடுத்து போட வேண்டியது அவிசுவாசத்தை. என்ன சூழ்நிலையிலும் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். நம்ம விசுவாசத்தோடு சொல்லணும், என் சபையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்லைங்க, அது ரொம்ப ட்ரை ஏரியா, இங்கே சுவிசேஷமே சொல்ல முடியாது. நீ சொல்லு, எந்த ட்ரை ஏரியாவிலையும் கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிக்க பண்ணுவார், ஒரு எழுப்புதல் வரும். எங்க சபை ஸ்தாபிக்கப்பட்டது தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, பெர்கமு சபையை பார்த்து சொல்றாரு, சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாசிக்கும் போது பெர்கமு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றதான ஒரு வார்த்தை, 2:13, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மை உள்ள சாட்சியாய் அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இப்ப நினைக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ இங்க பண்ண முடியாதுங்க, இங்க கஷ்டம், அந்த ஏரியா ரொம்ப கஷ்டம், திருப்பூர் கஷ்டம், கோயம்புத்தூர் கஷ்டம், உத்தரப்பிரதேஷ் கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலேயே சபையை வச்சு கர்த்தர் சக்சஸ் பண்ணிட்டாராமா, அங்கேயே ஜெயிச்சுட்டாராமா? புரியுதா உங்களுக்கு? பாபிலோன்லயே போய் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கர்த்தருடைய நிருபத்தை வாசிக்க வச்சுட்டாரு. பேதுரு சொல்றாரு, இந்த நிருபங்கள் பாபிலோனில் வாசிக்கப்படுவதா? பாபிலோன் சாத்தானுடைய குடியிருக்கிற ஹெட் குவார்டர்ஸ், அங்கேயே கர்த்தருடைய வசனம் போச்சுன்னா ஏன் இந்தியாவுக்குள்ள போகாது? ஏன் போகாது? நீ விசுவாசம் உள்ளவனா இரு, அங்கே இருக்கிற அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்களே நான் அவிசுவாசமா பேசாதீங்க, நடக்காது இந்த ஏரியால, முடியாது, நீ சொல்ற வரைக்கும் முடியாது. சில ஆட்களுக்கு அது வந்து ஒரு பரிதாபமா பேசுறது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் நினைச்சுப்பாங்க. வந்து உட்காரும் போது, அண்ணா முடியாது அண்ணா, அங்க சான்ஸே இல்லைண்ணா, வாய்ப்பே இல்லைண்ணா. ஏன்னா இல்லை முடியும்னா? ஒரு சகோதரன் பர்மால இருக்கிறார், அங்க வந்து பர்மால எப்படின்னு கேட்டா, இழுத்து நடுத்தெருவில் ஷூட் பண்ணா கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, மிலிட்டரி ரூல். அந்த இடத்துல அந்த சகோதரன் பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, மனைவியை வச்சுக்கிட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். விசுவாசமா பேசுவார், அண்ணே எங்க ஏரியாவில் இப்படி பண்றோனே, இன்னும் பண்ண போறானே, வரும்போதெல்லாம் பேசுவார், போன் பண்ணி பேசுவார். ஏன், எப்படி அந்த தைரியம் இருக்குது? அவிசுவாசமான வார்த்தைகளை பேசவே கூடாது. உத்தரப்பிரதேசில் பண்ணவே முடியாதுங்க. ஏன், உத்தரப்பிரதேசில் ஜீவனை பணைய வச்சு ஊழியம் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. காஷ்மீர்ல பண்ணவே முடியாது, பண்றாங்க. ரஷ்யால பண்ணவே முடியாது, பண்றாங்க. சைனாலேயே ஊழியம் பண்றவன் இருக்கான், நார்த் கொரியால பண்றவன் இருக்கான். ஏன் இங்க பண்ண முடியாதா? முடியும். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன்னை கொண்டு பெரிய காரியத்தை அந்த இடத்துல கர்த்தர் செய்வார். முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன சாட்சிகளை எல்லாம் கேட்கணும். எத்தனையோ சாட்சிகளை எழும்ப பண்ணியிருக்கிறார். மிஷினரிகளுடைய வரலாற்றுகளை படிச்சு பாருங்க, வாய்ப்பே இல்லை என்ற சொல்ற இடத்துலலாம் இன்னைக்கு ஆலயங்கள் இருக்குது. மனுஷனை சாப்பிட்ற ஒரு பழங்குடியினர் இருக்கிற ஏரியாவில் தான் இன்னைக்கு சபை வந்துருச்சு. ஏன்னா எத்தனையோ மிஷினரிகள் அங்கே போய் ஸ்தாபிச்சிட்டாங்க. ஆப்பிரிக்காவிலையும் சரி, எத்தனையோ இடங்களில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முதலாவது நீ விட வேண்டியது அவிசுவாசமான காரியம், எழுப்புதல் தானாய் வரும். ரெண்டாவது, அதே 8:00, லூக்கா எழுதின சுவிசேஷம். ஆண்டவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, 8:00, லூக்கா எழுதின சுவிசேஷம் 52:00. எல்லாரும் அழுது துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதீங்க, அவள் மரித்து போகவில்லை, அவர் நித்திரையாக இருக்குது என்றார். அடுத்த வசனம், அவர் மரித்து போனால் என்று அவர்கள் அறிந்ததனால் அவளை பார்த்து நகைத்தார்கள். நல்ல கவனிங்க. ரெண்டாவது யார் தெரியுமா? முதல்ல அவிசுவாசம் போயிடணும். ரெண்டாவது, இயேசு வந்து சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, இவளை என்ன பண்ணிடலாம், எழுப்பிடலாம். அவள் என்ன செய்யலை, மறிக்கிற நிலைமையில் இல்லை. இப்போ அவள் என்னவா இருக்கிறா, தூங்குற நிலைமையில் தான் இருக்குது சபை. இப்போவும் சொல்கிறேன், கடைசி காலத்தில் சபை இன்னும் எந்த நிலைமைக்கு போகல, மறிக்கிற நிலைமைக்கு போகலை. சபை இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, தூங்குற நிலைமையில் தான் இருக்குது, தூங்குற நிலைமையில் தான் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, என்ன பண்ணிடலாம், எழுப்பிடலாம் அப்படின்னு. உடனே உதாரணமாக நான் சொல்றது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
ஒரு டெத் ஸ்பீடு இருக்குது, எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து, நாங்கள் அவள் படுத்து தூங்கின்னு இருக்கிறா, எல்லாம் அழுகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? கோபம் தானே வரணும், நியாயமாக கோபம் தானே வரணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, இந்த இடத்துல 53வது வசனம், அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததனால் அவரை பார்த்து நகைத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இயேசு வந்து சொல்றாரு, இவ சாவல தூங்குறா அப்படின்னு ஒண்ணு, நியாயமா நமக்கு என்ன வரணும்? கோபம் வரணும். அவன் சிரிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உண்மையா அழுகிறவன் இல்லை. அவன் யாரு? உண்மையா அழுகிறவன் இல்லை, அவன் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நடிக்கிறவன், அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அழுறவன். அவனுக்குள்ள உண்மையான துக்கம் இருதயத்தில் இல்லை. உண்மையான துக்கம் இருக்கிறவன் ஒன்று கோவப்படுவான், இல்லை இன்னும் அழுவான். ஐயோ இல்லை வச்சு இல்லை இப்படி பண்ணுறாங்களே, இன்னும் அழுவானே ஒழி அவனுக்கு என்ன வராது? சிரிப்பு வராது. சில நேரத்தில் டெத்துக்கு போகும்போது பார்த்துருக்கீங்களா, நம்மால் நல்லா சிரித்து பேசினே போவான். காரில் போகிற வரைக்கும், அந்த டெத்து வீட்டு வரைக்கும் எப்படி போவாங்க? நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு போகும்போதே சொல்லிட்டு வேற போவான், எப்போ ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போயிடுவோம், போகிற இடத்துல கிடைக்குமோ கிடைக்காதோ. இவன் போவான் அங்கே சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அந்த இடத்த பார்த்தவொன்னே என்ன பண்ணுவான்? ஒரு அழுவ அழுவான் பாருங்க. பார்த்தீங்கன்னா இது பேர், அப்போ இவன் எப்படிப்பட்ட துக்கக்காரன்? அந்த இடத்துக்கு மட்டும் பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அழுவுறது. போகும்போது அவனுக்கு துக்கம் இல்லை, வரும்போது துக்கம் இல்லை. இவன் தான் அங்கே இருக்கிறவன். இயேசு சொன்னவொன்னே அவனுக்கு என்ன வருது? சிரிப்பு வருது. இங்கே வர ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாரு பாறேன், ஒருத்தர் காமெடி பண்ணுறாரு பாறேன். ஆனால் உண்மையிலேயே அப்படி சொன்னால் உண்மையாக அழுகிறவனுக்கு என்ன வரும்? கோபம் வரும். இப்போ இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? இந்த சிரிக்கிறவனை முதல்ல வெளியே போ சொல்லுங்கிற வசனம் அங்கே சொல்லுது பாருங்களேன். 54வது வசனம், எல்லோரையும் வெளியே போக பண்ணி, நல்லா கவனி, எல்லோரையும் வெளியே போக பண்ணி, எல்லாரையும் முதல்ல வெளியே போக சொல்லு. ஏன்? இவெல்லாம் உண்மையானவன் கிடையாது. இவனை வச்சுக்கிட்டு என்னால் எழுப்புதல் கொண்டு வர முடியாது. நான் எழுப்புதலை கொண்டு வரணும்னா இந்த நடிக்கிறவன் உள்ள இருந்தானா முடியாது. இவனை வச்சு வாய்ப்பே கிடையாது. இந்த நடிக்கிறவன் முதல்ல வெளியே போ சொல்லு. இவன் போயிட்டானா எழுப்புதல் தானாய் உள்ளே வந்துடும். இப்ப இயேசு யார உள்ள வச்சுக்கிட்டார் தெரியுமா? உண்மையா அழுகிற தாயும் தகப்பனையும் உள்ள வச்சுக்கிட்டார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர் எல்லாரையும் வெளியே போக பண்ணி. அதுக்கு முன்னாடி இங்க இருக்கு பாருங்க, 51வது வசனம், அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேற ஒருவரையும் உள்ளே வர ஒட்டாம, வேற யாரும் உள்ள வராத, உண்மையா அழுகிறவன் பாரம் உள்ளவன் மட்டும் வந்தா போதும். எழுப்புதல் வரணும்னா உன் சபைக்குள்ள, உனக்குள்ள, உன்கிட்ட இருக்கிறவன் யாரா இருக்கணும் தெரியுமா? உண்மையான பாரம் உள்ளவங்க இருந்தா மட்டும்தான் எழுப்புதல் வரும். இன்னைக்கு சபைக்குள்ள அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் எதை சொன்னாலும் முன்னாடி ரொம்ப சீரியஸாக கேட்பான். சரிங்க பாஸ்டர், பண்ணிடுவோம் பாஸ்டர், பாஸ்டர் சூப்பராக வரும் பாஸ்டர். வீட்டுக்கு போகும்போது மனைவி கிட்டே சொல்லிட்டே போவான், இந்த ஆளுக்கு வேறு வேலையே கிடையாது தெரியுமா, உனக்கு ஏதாவது சொல்லுவாப்ல, அது உருப்பிடாமல் போகும்னு எனக்கே தெரியும், சொன்னாலும் கேட்க மாட்டாப்ல, நாசமாக போட்டோம், நமக்கு என்ன, நம்மவும் சொல்லிட்டு போவோம், ஏன் தலையாட்டிட்டு போவோம். இப்படி ஒரு குரூப் எங்கே இருக்கும்? சபைக்குள்ள இருக்கும். சில ஆட்கள் மாயமானமாக உள்ள உட்காந்துருப்பாங்க, உண்மையான பாரம் இருக்காது, உண்மையான ஒரு அழுகை இருக்காது, துக்கம் இருக்காது. இவர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியாது? எழுப்புதல் கொண்டு வர முடியாது. எழுப்புதல் வர வேண்டும் என்றால் உண்மையிலேயே அந்த பாரம் உள்ளவன் உள்ள இருக்கணும். அவர்களை வச்சுக்கிட்டு தான் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நிறைய பேர் எழுப்புதல் கூட்டம் நடத்துறாங்க, அவங்களுடைய பாரம் உண்மை, அவங்க வீட்டில் பாரம் இருப்பது உண்மை, அவங்களுக்கு அந்த பாரம் இருப்பது உண்மை. ஆனால் கூட இருக்கிறவனுக்கு அந்த பாரம் இருக்குதா? நீங்க கூப்பிடுறவனுக்கு பாரம் இருக்குதா? இவன் உங்களையே கிண்டல் பண்றவன், பின்னாடி உங்களையே சிரிக்கிறவன். நீங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு கூட்டம் நடத்துவீங்க, பின்னாடி உட்காந்துட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான், இந்த ஆளுக்கு ஏது இவ்வளவு பணம் கேட்பான். நாம நம்மகிட்ட வருத்தி செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்முடைய நம்மகிட்ட இருக்கிறதுல நமக்கே குறைவுகள் இருக்கும், அதுக்கு நடுவில் செய்வோம். அவன் என்ன பேசிக்கிட்டு இருப்பான் தெரியுமா? இந்த இடம் எவ்வளோ பெருசு இருக்கும், என்ன ரேட்டு போகும், இது எப்படி இந்த ஆள் வாங்கியிருப்பாமா, இவனை வச்சுக்கிட்டு எப்படி எழுப்புதல் வரும்? வரவே வராது. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல அவனை என்ன பண்ணு? வெளியனுப்பு.
எழுப்புதலுக்கு தேவை கூட்டம் அல்ல, பாரம் உள்ளவர்கள். எவ்வளவு பேர் உள்ள இருக்கான்றது முக்கியம் இல்ல, எப்படி இருக்கிறான்றதான் முக்கியம், பாரத்தோட இருக்கிறான்றதான் முக்கியம். இன்னைக்கு ஒரு கணவனுக்கு ஒரு ஊழிய அழைப்பு இருக்குது, ஏன் அந்த கணவனுடைய ஊழியம் சக்சஸ் ஆக மாட்டேங்குது தெரியுமா? பல நேரத்தில் அந்த பாரம் யாருக்கு இல்ல, மனைவிக்கே இல்ல, அந்த பாரம் பிள்ளைகளுக்கே இல்ல. மனைவிக்கு ஒரு ஊழியத்தை கத்தர் கொடுத்தா கணவன் அந்த ஊழியத்தை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்றாரு? எத்தனை பேர் அதை மறுதளிக்கிறான்? உன்னை வச்சு ஆண்டவர் பண்றாரு. அதே நேரத்தில் அதுக்கு நீங்க உறுதுணையா இருந்து உண்மையான பாரத்தோட செஞ்சு பாருங்களேன், செஞ்சு பாருங்களேன். கணவன் ஏதோ ஒன்று செய்யும் போது கவலைப்படாதீங்கப்பா, நாங்களும் என்ன செய்கிறோம், கூட நிற்கிறோம். எனக்கு ரொம்ப ஒரு அம்மாவுடைய பேர் பைபிளில் இல்லை, ஆனால் அந்த அம்மாவை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அந்த மாதிரி ஒரு அம்மா கிடச்சா போதும், எல்லா ஊழியமும் சக்ஸஸ் தான். எப்பேற்பட்ட ஊழியம், அந்த அம்மா பேரே தெரிய வேணாம், ஆனால் சக்ஸஸ் தான். யார் தெரியுமா? நோவாவுடைய மனைவி. அந்த ஆளுக்கு கொடுத்த விஷன் இருக்கு பாருங்க, தரிசனம். உலகத்தில் ஒருத்தம் கூட ஏற்றுக்க மாட்டான், பைத்தியக்காரன்பான். நோவா போய் சொல்கிறார், உலகம் அழிய போகுது, நாமெல்லாம் தப்பிக்க போகிறோம், ஒரு போட்டு பண்ண போகிறோம். இப்போ யோசித்து பாருங்க, காயின் பெரிய பட்டணம் கட்டி வச்சிருக்கிறார். பட்டணத்தில் எல்லாம் இருக்குது, பயங்கர கிராண்டாக இருக்கிறாங்க. அந்த பட்டணத்தில் இரும்பு இருக்குது, பித்தளை இருக்குது, கூடாரம் இருக்குது, மந்தை இருக்குது, மியூசிக், கிண்ணறம், நாதஸ்வரம், இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய சிட்டி கட்டி வச்சிருக்கிறாரு. இவர் ஒரு மூலையில் என்ன கட்டுறாரு? ஒரு போட்டு கட்டுறாரு. இப்போ நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்களேன், அமெரிக்காவுக்கிட்ட போய் நம்ம சொல்கிற மாதிரி உலகம் அழிய போது நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு போட்டு கட்டுறேன், நான் தப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் உலகம் நோவை எப்படி பார்க்கும்? உலக பைத்தியக்காரா, இந்த கோட்டையிலேருந்து தப்பிக்க முடியாது, உன் போட்டில் இருந்தால் தப்பிக்கலாமா? உலகம் சொன்னது இருக்கட்டும், உங்கள் மனைவி என்ன சொல்லுவாங்க சொல்லி பாருங்க, உங்க மனைவி என்ன சொல்லுவாங்க? அந்த யோபு மனைவியோட 100 மடங்கு திட்டம். யோபு மனைவியாவது ஒரு நாள்ல முடிஞ்சிச்சு கதை. இவன் 100 வருஷம் இருக்கிற காசெல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? போட் கட்டிருக்காரு, பேலை கட்டிட்டு இருக்காரு, இருக்கிற மொத்தத்தையும் போட்டு கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பாட்டு அந்த அம்மா ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஓ எப்ப தாயா வரும், நம்ம பிள்ளைகளுக்கும் 100 வயசு ஆகி போச்சியா, பிள்ளைகளுக்கும் 100 வயசு, அவனுக்கு 100 வயசு, 110 வயசு ஆகி போச்சு, நீ இன்னும் போட்டு கட்டிக்கிட்டே இருக்கிறிய. இல்லை, கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த அம்மாவுடைய பொறுமை, அந்த அம்மாவுடைய விஷன், என் கணவன்கிட்ட கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அதை நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், பாஸ்டர் சொல்லுங்களாம், பாவம் ஆண்டவர் என்ன அந்த ஊருக்கு போக சொல்லியிருக்கிறாரம்மா அப்படின்னா, இப்போ இருக்க அம்மா என்ன சொல்லுது? நீங்கள் போங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் என்ன செய்யுங்க, இடத்த பாருங்க, ஒரு வீடை பாருங்க, கிச்சன் கொஞ்சம் பெருசாக பாருங்க, பார்த்துட்டு எல்லாம் ஓகேனா சொல்லுங்கள், நான் பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன். ஆனால் சில அம்மாக்கள் நான் பார்த்துருக்குறேன், இங்கேருந்து ஹரியானாவுக்கு, உத்தரப்பிரதேஷுக்கு, பீகாருக்கு தன் கணவனோடு கூட பிள்ளைகளை கையில் பிடிச்சிக்கிட்டு போகிறதெல்லாம் இருக்குது. போகும்போது சொல்லுவாங்க, கூட்டிகிட்டு போகாத, பிள்ளையாவது விட்டுட்டு போ, அங்கே போனால் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. அவங்க சொல்கிறாங்க, நான் செத்தா என் பிள்ளையும் கூட சாப்பிட்டோம். அழைத்தது கர்த்தர், வாழ்ந்தால் நாங்கள் வாழ்கிறோம், செத்தா நாங்கள் சாகிறோம். அந்த மாதிரி இங்கேருந்து நார்த் இந்தியாவுக்கு போனவன், இந்தியா இங்கேருந்து பல நாட்டுக்கு போனவங்க இருக்கிறாங்க. யார் உனக்கு கூட வேணும் தெரியுமா? இப்படிப்பட்ட விஷன் உள்ளவன் வேணும் கூட. அவன் இருந்தால்தான் எழுப்புதல் வரும். கூட உக்காந்துக்கிட்டு அவிசுவாசமாக பேசுகிற ஆள் இருக்கிற வரைக்கும் உன் ஊழியத்தில் என்ன வராது? மேன்மை வராது, எழுப்புதல் வராது. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யணும்னா நீ முதல்ல இவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணணும், இவங்கள மாற்றணும். மனைவியை ரிஜெக்ட் பண்ண முடியாது, மாற்றணும். உன் விஷன் யாருக்குள்ள வரணும்? உங்க மனைவிக்குள்ள வரணும். இல்லைம்மா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மாறாத மனைவி யார்? நிஜம் பண்ணணும். ஆண்டவரே அதை மாற்றுங்க, எனக்கு சொன்னதை யாருக்கு சொல்லுங்க? நான் எப்பவுமே யாராவது ஊழியத்துக்கு கல்யாணம் ஆனவங்க சொல்லுவாங்க, அண்ணே நான் மினிஸ்ட்ரிக்கு ஃபுல் டைம் வரேன். அடுத்த கேள்வி கேட்பேன், உங்க ஒய்ஃப்ட சொல்லிட்டீங்களா? ஏன் அப்படி கேட்பேன் தெரியுமா? கணவன் நல்ல ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு அந்த ஊழிய பாரம் இல்லாத மனைவி ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா ஊழியம் என்பது நரக வேதனையாக இருக்கும். மனைவியை கூட்டிக்கிட்டு ஓடலாம், தூக்கிட்டு ஓட முடியாது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குது? பயங்கர பாரம், ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கு, அங்கங்கே போக வேண்டியிருக்கு, காலைல 6 மணிக்கு ஆத்மாவை சந்திக்க வேண்டியிருக்கும், ஒரு கிராமம் இருக்குது, 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க,
ஞாயிற்றுக்கிட்ட 7 மணிக்கு தான் திரும்பி வருவாங்க, வெளியூர் போயிடுவாங்க வேலைக்கு, காலையில் புறப்பட்டு எல்லாரும் ட்ரெயினில் சாயங்காலம் தான் வருவாங்க. இப்போ சுவிசேஷன் எப்போ சொல்லணும் அவங்களுக்கு? காலையில் 7 மணிக்குள்ள சொல்லணும், இல்லைனா நைட்டு 7 மணிக்கு மேலே சொல்லணும். அந்த ஊழியர்கார் என்ன பண்ணுவார் தெரியுமா? 4:30 மணிக்கு எழுந்து போய் 5 மணிக்கு மெகாஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பார். எல்லாம் முழிச்சு வேலை பார்த்துருக்க நேரத்தில் என்ன பண்ணுவார்? மெகாஃபோனில் பேசுவார், பாட்டு பாடுவார். இது அவங்களுக்கே ஒரு பழக்கமாயிடுச்சு. இப்போ இந்த அம்மா என்ன சொல்லணும் தெரியுமா? சில அம்மா காலையில் தூங்காமல் கொள்ளாமல், சரி நீ தான் போகிறேன்னு பார்த்தா என்னையும் தூங்க விடாமல் லபோ திபோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, 5 மணிக்கு கூட வர்ற மனைவியாக இருக்கணும். வாங்கப்பா போவோம். ஒரு ஊழியக்காரர் தெரியும், நைட்டு 12 மணிக்கு ஒரு ஆத்மா ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்குது, ஃபோன் வருது. அவர் எழுந்திரிச்சு ரெடி ஆகிறாரு. மனைவி கேட்டாங்க, எங்கப்பா போகிறீங்க? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, 12 மணிம்மா நானும் கூட வரேன். அவர் சொல்கிறாரு, நைட்டு 12:00 நானும் வரேன், பிள்ளை வீட்டில் இருக்குது, தூக்கிலாம் வாங்க போகலாம். அந்த அம்மா சொல்லிச்சு, உங்களை விட இது என்ன ரொம்ப முக்கியம், வாங்க போவோம். கையில் குழந்தைய தூக்கிட்டு 12 மணிக்கு ஆத்மாக்களை சந்திக்க போனார்கள். அவர்கள் ஊழியம் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஊழியம் இன்றைக்கி வளர்ந்துருக்குது, கர்த்தர் அவர்களை பெருக பண்ணி இருக்கிறார். இந்த விஷனோட ஓடுற ஆள் தான் உன் கூட இருக்கணும், அப்போ தான் எழுப்புதல் வரும். இந்த விஷன் இல்லாத ஆள் இருக்கிற வரைக்கும் உன் வீட்டுக்குள்ளே உட்காந்து உன்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணாலும் கிண்டல் பண்ணுவான், நீ என்ன பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுவான். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவன் உன் கூட வச்சுக்காதீங்க. ஆனாலும் பண்ணுவான், வெளியே இருந்தாலும் என்ன செய்வான், பண்ணுவான். ஆனால் அவன் கிரிட்டிசைஸ் பண்ண இப்போ இவனை வெளியே அனுப்பிச்சிட்டார்ல, இவன் வெளியே போய் என்ன பண்ணியிருப்பான்? வெளியே போய் இவன் என்ன பண்ணியிருப்பான்? வெளியே போய் கத்தரை துதிச்சிருப்பானா? உள்ள ஒரு 5 பைத்தியக்காரங்க இருக்காங்க, அந்த ஆள் வந்து எழுப்ப போ தூங்குறான்றான். இவன் எவருக்கு எங்கே போச்சு மூளை? அவனும் உள்ள போகிறான். சரி அவன்தான் போகிறான் பார்த்தா அவன் ஒய்ஃபும் போது, இவங்க உள்ள ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க, 6 பேர் என்னதான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. வரட்டும், வெளியே உட்காந்து இவங்க உங்களை என்னதான் பண்ண போகிறான், கிரிட்டிசைஸ் பண்ண போகிறான். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. வெளியவன் பேசுகிறவன் பேசட்டும், ஆனால் ஓன் கூட இருக்கிறவன் பாரம் உள்ளவனாக இருக்கணும். வெளியே பேசுகிறவனை பற்றி கவலையே படக்கூடாது. அவன் கிரிட்டிசைஸ் பண்ணுவான், அவன் கிரிட்டிசைஸ் பண்ணட்டும், அவன் பண்ண பண்ண கத்திர ஒன்று உயர்த்திக்கிட்டே இருப்பார், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் உன் கூட இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? பாரம் உள்ளவனாக இருக்கணும், அவனுக்கு அந்த விஷன் இருக்கணும், அவனும் எழுப்புதலுக்கு துணை புரிகிறவனாக இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, இவனை எல்லாம் முதல்ல என்ன செஞ்சிரு, வெளியே அனுப்பிச்சிரு. இது எழுப்புதலுக்கான 2வது மிக முக்கியமான காரியம். அவிசுவாசம் உன்னை விட்டு போகணும், 2வது உன் எழுப்புதலுக்கு தடை யார் தெரியுமா? உன் கூடவே இருந்து உன்னை கிரிட்டிசைஸ் பண்றவன், நகைக்கிறவன், உன்னுடைய பாரத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவன், இவன் தான் அடுத்த எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிறவன். கடைசியாக அந்த வசனம் சொல்றது வாசிங்க பார்ப்போம், 54வது வசனம். நல்லா கவனிங்க, இப்போ எல்லாம் வெளியே போன பிறகு இயேசு கிறிஸ்து, இப்போ அந்த வீட்டுக்குள்ள 7 பேர் இருக்கிறாங்க, 3 சீஷர்கள், இயேசு 1, 4, அவ கூட பெற்றோர் 6, அந்த பொண்ணையும் சேர்த்தா 7. இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல பூரணமாக ஒரு எழுப்புதலை கட்டளையிடுகிறார். இந்த எழுப்புதல் அங்கே வரும்போது அவர் கையை பிடித்து கர்த்தர் சொல்கிறார், சிறு பெண்ணே எழுந்துரு. சில நேரத்தில் வார்த்தை வரும், எல்லாம் வரும், கர்த்தர் உங்கள்கிட்டையும் சில காரியங்கள் எழுப்புதலுக்கு உங்கள்கிட்ட என்ன செய்யணும், உன் கையும் நீ கொஞ்சம் நீட்டணும், நீங்களும் எழுப்புதலுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் கையை நீட்டுக்கிறவர்களாக இருக்கணும். நிறைய பேர் எழுப்புதல் வரணும்னு ஆசை இருக்குது, வேலை பார்க்க மாட்டாங்க. எழுப்புதல் வருங்க, வரும். எப்படிங்க வரும்? நீங்கள் போகாமல் எப்படி எழுப்புதல் வரும்? நாங்கள் 40 நாள் உபவாச ஜெபம் போட்டுருவோம். எதுக்கு? எழுப்புதலுக்கு. ஜெபம் பண்ணீங்க, கையை நீட்டினீங்களா? கையை நீட்டி எழுப்பி விட்டீங்களா? யூ மஸ்ட் ஆக்ட். நீ என்ன செய்யணும்? கொஞ்சம் வேலை செய்யணும், பிரயாசப்பட்டு கையை தூக்குங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பார்த்துக்கிட்டே நிற்பான், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நாங்கள் 21 நாள் ஜெபம் பண்ணோம், 40 நாள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். ஆபிரகாம் தேசத்துக்கு வந்துட்டார். ஆபிரகாம் நம்ம மாதிரி ஆள் போல வந்தார், டென்ட்டு போட்டார், உக்காண்டார், வந்தாச்சு. ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. என்ன பண்ணுற ஆபிரகாம்? இந்த தேசத்தை நீர் எனக்கு தருவீன்னு சொன்னது, இப்போவும் அதான் சொல்கிறேன், தருவேன். என்ன பண்ணணும்? அப்படியே டென்ட்டில் உட்காந்தா வேலைக்கு ஆகுது தம்பி, என்ன பண்ணும்? எழுந்து நட,
எவ்வளோ நடக்க, நீ எவ்வளோ நடக்கிறியோ அவ்வளோ கொடுக்குறவனுக்கு போ. நீ எவ்வளோ நடக்கிறியோ அவ்வளவு நான் உனக்கு தருகிறேன். அப்போ எழுப்புதல் எப்போ வரும் தெரியுமா? வெறும் ஜோமன்னா மட்டும் பத்தாது, விசுவாசிச்சா மட்டும் பத்தாது. வசனம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எங்கிட்ட வார்த்தை இருக்கு, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, வந்திருக்கிறேன். அதனால உட்கார்ந்திருந்தா மட்டும் எழுப்புதல் வந்துடாது. யூ மஸ்ட் ஆக்ட். நீ கொஞ்சம் வேலை செய்யணும்ப்பா, கொஞ்சம் கையை நீட்டு, கொஞ்சம் தூக்கி விடு, படுத்திருக்கிறவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, ஏதாவது கொஞ்சம் ஆக்ட் பண்ணு, இல்லைன்னா எப்படி வரும்? நிறைய பேருக்கிட்ட இருக்கிற இப்போ கடைசி காலத்தில் இருக்கிற மிகப்பெரியதான டிராபேக், திருப்பி திருப்பி ஆண்டவர் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறார் பல இடங்களில், ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். 6 நாள் இருக்கு, 6 நாளும் வேலை பார்க்கறதே இல்லை. ஏதாவது ஒரு கூட்டத்தில் போய் உட்காந்துக்கிறது, ஏதாவது ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போறேன்ட்டு போயிடுறது, இல்லை யாரு கூடியாவது உட்காந்துக்கிட்டு அரட்டடிச்சுக்கிட்டு இருக்கிறது, இல்லை எதையாவது ஒரு வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கிறது. கேட்டால் சொல்றது, நாங்கள் ஜெபம் பண்ண போனோம். என்ன வேலை பார்த்திய? இல்லை நாங்கள் ஹவுஸ் விசிட்டிங் போனோம். அது தெரிஞ்சவங்ககிட்ட போகிறது, தெரியாதவங்ககிட்ட என்ன பண்ணிய? பாருங்க, இவர் ஜெபம் பண்ணார், பேதுரு 120 பேர் ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் உண்மைதான். இப்போ ஜனங்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எவ்வளோ பேர் வந்தாங்க முதல் மீட்டிங்கில்? குறைஞ்சபட்சம் 3000 பேர் வந்திருக்கணும் மேக்சிமம். ஏன்னா வந்தவன் அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பான்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு வந்தவர்கள்லாம் 3000 பேர் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ 3000 பேர் ஞானசன் எடுத்திருக்காங்க. அப்போ குறைஞ்சபட்சம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? ஒரு 3000 பேராவது வந்திருக்கிறான். இப்போ வந்தாச்சு, இவர் ஜோம் பண்ணியாச்சு, அக்னி மயமான நாவும் இறங்கிருச்சு. இப்போ எழுப்புதல் வந்துச்சா? எழுப்புதல் இப்போ வந்துருச்சா? பரிசுத்தாவி இறங்கின உடனே எழுப்புதல் வந்துச்சா? உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டானா? இல்லை, நடுவில் இன்னொரு வேலை இருக்குது. என்ன வேலை தெரியுமா? பேதுரு தைரியமாய் எழுந்து நின்று பிரசங்கிக்க தொடங்கினார். அந்த வேலை ஒன்று இருக்குது அங்க. பரிசுத்தாவி வந்துட்டாரு, எங்க மேல நிரப்பிட்டாரு, நாங்கள்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். 3:00 வேலை ஆச்சு, 6:00 வேலை ஆச்சு, 3000 பேரும் வந்துட்டாங்க, அப்புறம் எழுப்புதலே வரலீங்க, எப்படிங்க வரும்? நீ எழுந்திருக்கணுங்க முதல்ல. நீ எழுந்திருச்சு ஓடு. நீ நடக்க வேண்டிய தூரம் அதுக்கு வெகு தூரம். நீ சும்மா படுத்திருந்து சாப்பிட்டு ஜெபம் பண்ண வராது. நான் இப்பவும் சொல்றேன், ஜெபம் அவசியம். வெறும் ஜெபம் மட்டும் கிரியை இல்லாத ஜெபம் வேஸ்ட். யூ மஸ்ட் ஒர்க். நல்லா ஜெபிக்கணும், நல்லா வேலை செய்யணும். தைரியமா எழுந்திருச்சு நின்று பேதுரு பிரசங்கம் பண்ணி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு மிக முக்கியமான வேலையை கொடுத்துருக்கிறாரு. ஃபஸ்ட்டு எழுப்புதலை பற்றின விசுவாசம் இருக்கணும். அது என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் என் சபையை ஆசீர்வதிப்பார், என் ஏரியாவை ஆசீர்வதிப்பார், என்னுடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக எனக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் கண்டிப்பாக தருவார். ரெண்டாவது, எனக்கு என் விசுவாசத்தை வழிவிலக பண்ணுகிற அல்லது தொய்ந்து போக பண்ணுகிற கூட்டத்தை என்னை விட்டு நான் விலக்குவேன். ஒரு பாரமுள்ள கூட்டத்தை நான் சேர்த்துக் கொள்வேன். கடைசியாய் நாங்கள் சேர்ந்து உழைப்போம், பேல் செய்வோம், ஏஞ்சி நிற்போம், தைரியமா பேசுவோம். அடிப்பான்னு தெரியட்டும், உதைப்பான்னு தெரியட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இயேசுவை தெரியும்னு சொன்னாலே போதும், எங்க புடிச்சு ஜெயில போட்டுருவாங்களோட தெரியாதுன்னு சொன்ன பேதுரு இப்ப எப்படி தெரியுமா நிக்கிறாரு? தைரியமாய், வசனம் அங்க அழகா இருக்கு, தைரியமாய் எழுந்திருச்சு பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அந்த பேதுரு 11 கூட அவரோட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய். இந்த தைரியம் எங்க வந்துச்சு அவனுக்கு? பரிசுத்தாவி வந்ததுனால்தான் வந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் எழுந்திருக்கணும்ல, எழுப்புதல் அவன் என்ன செய்யணும்? எழும்பணும். சும்மா வெறும் ஜெபம் பண்ண பார்த்தாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிட்டுருக்கிறாருங்க, அப்புறம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் கூப்பிட்டாரு, எப்போ வருவீங்க? வருவோம். எப்போ? இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குங்க, முடிச்சுட்டு வரலான்னு இருக்கிறோம். உன்னை வச்சு எழுப்புதல் என்ன செய்யாது? வராது. கர்த்தர் சொன்னால் தைரியமாக என்ன செய்யணும்? வரணும். அவர்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. எவரியின் மகளை ஆண்டவர் எழுப்பும்போது ஒரு காரியத்தை செய்தார், கையை நீட்டி. ஏன் இயேசுநாதர் சொல்லாமல்ல, சிறு பெண்ணை எழும்பு சொன்னால் அந்த பொண்ணு எழுந்திருக்குமா எழுந்திருக்காதா? எழுந்திருக்கும். ஆனாலும் இயேசு தம் கையை நீட்டி அவளை அவளை சொல்றாரு, அவள் தன் கையை பிடித்து பிள்ளையே எழுந்துரு. அந்த ஃபோர்ஸ், அதுதான் நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது நாம் செய்ய வேண்டிய வேலை.
சபை கொஞ்சம் காரியத்தை செய்யணும். இப்போ இன்னொரு காரியம் இருக்கு, அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன், கவனிங்க. இப்ப இயேசு 8 லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு பிள்ளையை எழுந்திருக்க பண்ணாரு நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:36 41 வரைக்கும் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல தப்பித்தாளை பற்றி பேசுகிறோம். இங்கே ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது மட்டும்தான் நான் உங்களுக்கு இங்கே தெரியப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், எழுப்புதலுக்காக. இப்போ இயேசு எழும்ப பண்ணும்போது இயேசு கையை பிடித்து எழும்ப பண்ணினார். அதே நேரத்தில் இப்போ பேதுரு என்ன பண்ணுறாங்களேன், 40 பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி. அப்ப கண்டிப்பா என்ன தேவைப்படுது, ஒரு கையை கொடுத்து தூக்கி விடுற ஆக்டிவிட்டி ஒன்னு தேவை. எழுப்புதல் வேணும்னா சில நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, சில நேரத்தில் நம்முடைய வேலையை கொஞ்சம் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஆனால் இந்த பொண்ணை எழுப்புனதுக்கும் தப்பித்தாலை எழுப்புனதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு, அந்த வசனத்தில் இருக்குது ஒரு சின்ன நுட்பமான விஷயம், அதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். அந்த 40 வாசிங்க திருப்பி. பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி. வசனம் அழகா இருப்பாங்க, பிரேதத்தின் புறமாய். அப்பனா இவன் எப்படி உட்காந்து ஜெபம் பண்ணல, நேருக்கு நேர் ஜெபம் பண்ணல, இவன் பிரேதத்துக்கு ஆப்போசிட்ல ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணும் போது திரும்பி பார்க்கறான். இப்ப டெட் பாடி எங்க இருக்குது, பேதுருக்கு பின்னாடி இருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா, அதை மட்டும் நான் தான் ஆண்டவர் எனக்கு ஆவியானவர் இதை படிக்கும் போது உணர்த்தினதை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து அந்த எபிரிவின் மகளை எழுப்பும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்படவில்லை. இன்னும் இயேசு சிலுவைக்கு போகலை, எழுப்புறார் ஆண்டவர், பாடையை தொட்டு எழுப்பினார், லாசரு கல்லறைக்கு முன்னாடி நின்று எழுப்பினார், எபிரிவின் மகளை கையை கொடுத்து. அதில் எல்லாத்துலேயும் மரணம் முன்னாடி நிற்கிது, மரணம் முன்னாடி நிற்கிது. பேதுருவுக்கு மட்டும் எழுப்பும் போது மரணம் எங்கே இருக்கு, பின்னாடி இருக்கு. அதோடைய அர்த்தம் என்னன்னா, இது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகாக நடக்குது, மரணம் பின்னாடி போயிருச்சுன்னு அர்த்தம். முன்னாடி இருந்த மரணத்தை இயேசு பின்னாடி என்ன செஞ்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இனி மரணம் என்பதே கிடையாது, இயேசு எழுப்புதலை இனிமே நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார், இனி எழுப்புதல் கண்டிப்பாய் வரும். அது அர்த்தம் என்ன, முன்னாடி இருந்த மரணம் எங்க போயிருச்சு, பின்னாடி போயிருச்சு. அந்த 400 மகனா இருக்கட்டும், அல்லது லாசருவாக இருக்கட்டும், அல்லது எபிரிவின் மகனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாடி இருக்கும் மரணம். பேதுரு ஜெபம் பண்ணது மட்டும் மரணம் பின்னாடி இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கல்வாரி வந்துருச்சு, கொல்கத்தால இயேசுவின் மரணம் வந்துருச்சு. இயேசுவின் மரணம் வந்ததுனால எல்லா மரணமும் பின்னாடி போயிருச்சு. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம், மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. இப்ப பேதுரு திரும்பி பார்த்து சொல்றான், எழுந்துரு, முன்னாடி பார்த்து சொன்ன காலம் போயிருச்சு, இப்போ மரணம் எங்கே இருக்கு. நாம் மரணத்தை எல்லாம் தாண்டி வந்தவங்க, நம்மை கொண்டு கர்த்தர் எழுப்புதல் செய்வார். நமக்கு பின்னாடி இருக்கிறத எழுப்புறது ரொம்ப ஈஸி, நமக்கு முன்னாடி இருக்கிற ஆளை ஜெயிக்கிறது தான் கஷ்டம், பின்னாடி இருக்கிற ஆளை ஜெயிக்கிறது. ஏற்கனவே நம்ம எங்கே தான் இருக்கிறோம், முன்னாடி தான் இருக்கிறோம், நமக்கு பின்னாடி தான் இருக்கு மரணம். இப்போ நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கிறோம், மரணம் பின்னாடி இருக்கு, அதை ஜெயிக்கிறது ஈஸி. இப்போ எழுப்புதல் ரொம்ப ஈஸியாக வரும், அந்த காலத்தில் வந்ததை விட இந்த காலத்தில் எழுப்புதல் எப்படி வரும், ரொம்ப ஈஸியாக வரும். உங்களை என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களுக்கு எனக்கு தேவை இந்த விசுவாசம் தான் வேணும். வராது, நடக்காது, அவிசுவாசமான வார்த்தைகள் நம்ம வாயில் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. நீங்கள் சொல்லணும், என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நான் என்ன தரேன் ஆண்டவரே, என்ன செய்யுங்க, யோசித்து பாருங்க. ஒரு பவுல் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வானால் இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கிறோம், இன்னும் ஒரு 2 மாதிரி ஆட்கள் ஆண்டவர் எழுப்பிட்டாருன்னா என்ன ஆகும், கடைசி காலம் முழு உலகத்தையும் கலக்கிறவர்கள் வந்துடுவாங்க. அன்னைக்கு வெறும் 11 இருந்தாங்க, 120 இருந்தாங்க, அவங்களே கொண்டே கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சா இன்னைக்கு கோடிக்கணக்கானவங்க இருக்கிறோம், பல சபைகள் இருக்குது. கர்த்தர் நம்மை கொண்டு எவ்வளோ பெரிய காரியம் செய்ய முடியும்,
பெரிய காரியம் செய்யணும். உங்க சபை சிறு பெண் தான், சின்ன சபை தான், ஆனா கர்த்தர் உங்களை எழும்ப பண்ற. உங்களுக்கு விசுவாசம் வேணும். முதல்ல நாங்க காட்டுக்குள்ள இருக்கிறோம், சும்மா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருக்கிறோம், நாங்க ஒரு 100 பேர் இருக்கிறோம், எங்களை கொண்டு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, செய்யலாம் செய்யலாம், பெரிய காரியம் செய்யலாம். உங்களை வச்சு என்ன பண்ணலாம்? பெரிய காரியம் செய்யலாம். முதல்ல யாருக்கு விசுவாசம் வேணும்? உங்களுக்கு வேணும். ஒரு மேல் வீட்டு அறையில 120 பேரை கொண்டு கர்த்தர் செய்வாரானால் என்னை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது முதல்ல உங்க சபைக்கு வேணும். ரெண்டாவது, இந்த அவிசுவாசமான வார்த்தை பேசுறவன், கிண்டல் பண்றவன், நகைக்கிறவன், அவனை எல்லாம் கர்த்தர் தானாய் வெளியே போக பண்ணுவார். தானா வெளியே போயிடுவான். அவனே சொல்லுவான், இவங்க சும்மா ஓவரா பண்றாங்க. கடைசியாய் கர்த்தர் உன்னிடத்துல சில கிரியைகளை எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் உழைக்கணும், கொஞ்சம் இறங்கணும், கொஞ்சம் ஜோம் பண்ணணும், உபவாசிக்கணும், போய் நடக்கணும், ட்ராக்ஸ் கொடுக்கணும். சிலர் நகைப்பான், சிலர் திட்டுவான், சிலர் அடிப்பான், பரவாயில்ல. கிறிஸ்துவுக்காக ஒரு தடவை திட்டு வாங்குறோம், கிறிஸ்துவுக்காக ஒரு தடவை கேவலப்பட்டு தான் போறோமே, ஏன் கிறிஸ்துவுக்காக ஒரே ஒரு தடவை சாவதான் செய்யறோமே. செத்துட்டோம்னா கூட பரவாயில்லை, நாம் மறிக்கிறதில்லை, நம்ம எழுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் வரும்போது எழுப்பி நம்மை கொண்டு போய் அங்க வைப்பார். இந்த கடைசி காலம் உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இது நீ உலகத்துக்கு வேலை செஞ்சது போதும், உலகத்துக்கு வேலை செஞ்சது போதும், இது கர்த்தருக்கு வேலை செய்ய வேண்டிய காலம். உன்னை கொண்டு பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர் காரணமாக இருப்பார். அல்லேலூயா. மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டு விட்டது, மரணம் பின்னாடி போயிருச்சு. அதனாலதான் பேதுரு திரும்பி பார்த்து சொல்றான். அந்த திரும்பி பார்த்து பேதுரு சொன்னது மாதிரியே நீங்கள் நானும் சொல்ல போறோம். நமக்கு பின்னாடி இருக்கிற மரணத்தை பார்த்து, எழும்பாத காரியங்களை பார்த்து சொல்ல போறோம், நாங்கள் ஜெயம் பெற்றவர்கள். ஆனால் பவுல் சொல்றாரு, எங்க எங்கே போனாலும் கர்த்தர் எங்களை என்ன பண்றாரு தெரியுமா? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். We are the conquerors. எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். இப்போ தேவ சமூகத்தில் எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு விசுவாசத்தோடு கூடு, ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி அப்பா. ஆண்டவரே எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி சொல்ல போகிறோம், நாங்கள் உங்களுடைய கடைசி பார்ட்டுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே எங்களை கொண்டு எதாகிலும் செய்யுங்க, ஆண்டவரே எங்களை கொண்டு எதாகிலும் செய்யுங்க, எழுப்புதலுக்கு எங்களை ஏதாவது பயன்படுத்துங்க. ஆண்டவரே ஒருவேளை எழுப்புதல் இருக்குமானால், இல்லைன்னு சொல்கிறாங்கப்பா, இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க ஆண்டவரே, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்பா, உண்மை அறிகிற அறிவு வரணும் ஆண்டவரே, அந்த அறிவு வர்றதுக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா, எங்களை தரோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? எங்களை தரோம் ஆண்டவரே, எங்களுடைய உரிமை உங்களுடைய கையில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே, எங்களை எடுத்து தைரியமாக, எங்களை ஆண்டவரே நாங்கள் தைரியமாய் வருகிறோம், எங்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே எங்கள் அவிசுவாசங்கள்லாம் போகட்டும் ஆண்டவரே, எங்கள் அவிசுவாசங்கள்லாம் போகட்டும், கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. நகைக்கிறவர்களை எல்லாம் தூரப்படுத்துகிறோம், பாரமானவர்களை சேர்த்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே, நகைக்கிறவர்களை தூரப்படுத்துகிறோம். கடைசி ஆண்டவரே, we will work for you Lord. என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா, எதை விட்டுட்டு வரணும்னு சொல்லுங்கப்பா, யாரை விட்டுட்டு வரணும்னு சொல்லுங்க ஆண்டவரே, எந்த மீனை விட்டுட்டு வரணும்னு சொல்லுங்க, எங்களை மனுஷனை பிடிக்கிறவனா மாத்திருங்க, எந்த வலையை விட்டுட்டு வரணும்னு சொல்லுங்க, எங்களை வலை போல அநேகருக்கு பிடிக்கிறவனா எங்களை மாத்துங்க ஆண்டவரே, எங்களுக்கு விட்டு ஆண்டவரே நாங்கள் எதெல்லாம் விடணும்னு சொல்றீங்களோ எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம் ஆண்டவரே, ஒப்புக்கொள்போமா தேவ சமூகத்துல? தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நிச்சயம் உங்களையும் என்னையும் கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். விசுவாசிக்கிறோம், கர்த்தர் சோதனம் பண்ணுங்க. ஆண்டவர் என்னையும் உன்னையும் கண்டு ஒரு பெரிய காரியம் செய்வார். நீ நானும் இங்க வந்தது விருதா அல்ல, ஏதோ வேலை வெட்டி இல்லாம வரல, கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கடைசி காலத்துல கர்த்தருக்கு என்று எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு கூட்டம் வேண்டும். கடைசி ஒரு மணி நேர ஊழியக்காரர்கள் வேண்டும். கர்த்தர் கோடிக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்பதற்கு ஒரு சிறு கல்லை தேடுறாரு. அந்த கல் நீயாக இருக்கணும், இல்ல நானாக இருக்கணும், நான் தான் அதுக்கு புறப்பட்டு போகணும். வாங்க ஒருமித்து ஜோ பண்ணுவோம். ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம், என்னை தர ஆண்டவர், என்னை தர ஆண்டவர், ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, அருமையான நேரத்தில் இந்த கனமான ஊழியத்திற்கு, மாண்டு போகிற ஜனங்களை காப்பாற்றுவதற்கு, மீட்பதற்கு, நரகத்துக்கு போகிறவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு,
இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை இந்த சிறு பெண்ணுடைய வீட்டிலிருந்து ஆரம்பித்த மாதிரி ஒரு சிறு சபையிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கப்பா. உங்களில் யாராவது ஒப்பு கொடுக்க விரும்பினா இந்த ஊழியத்திற்கு, கர்த்தருக்கு என்று வைராக்கியமாக எழும்ப விரும்பினா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே என்னை தருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். உங்களுடைய கரத்தில் தலை உயர்த்தி ஜெபிக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கனமான ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் கரங்களை பார்க்கிறோம், நீ இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. எப்படியாகிலும் இந்த ஊழியத்தை நீ கொடுத்த இந்த பாரத்தை முடிவு பரியந்தம் செய்ய கிருபை பாராட்டும். மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.